ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதாவது, திருமணமாகாத இளைஞர்கள்லாம் நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. தங்கள் வாழ்க்கையில் சேமிக்கிற பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கங்க. அதாவது வந்துட்டு, நிறைய குடும்பங்களில் திருமணத்துக்கு பிறகு கஷ்டப்படுறாங்க. அதாவது வந்துட்டு, பணங்கள் இல்லாமல் கடன் தொந்தரவால் கஷ்டப்படுறாங்க, வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, பல பிரச்சனைகளில் கஷ்டப்படுறாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் எளிதாக சந்திக்கலாம். அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சேமிக்க கற்றுக்கிறணும். நீங்கள் சேமிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அதாவது வந்துட்டு மிக மிக நல்லது. அதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு செலவிடுற பணத்தை நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா அது மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது நாம் இந்த உலகத்தில் பிற உயிர்களுக்கு எதிர்பாராமல் உதவுற மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கிறணும். அப்போ தான் நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளுக்கு பலர் முன் வருவாங்க. அதாவது பாடல் வரிகளில் சொல்லுவாங்க, தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம் வந்துட்டு எதிர்பாராமல் பிற உயிர்களுக்கு உதவி செஞ்சோன்னா நம்மளுக்கு நாம் கஷ்டப்படுகிற நேரம் நிறைய பேர் உதவ முன் வருவாங்க. தயவுசெய்து நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னென்னா, அதாவது மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சேமிக்கும் பழக்க வழக்கத்தை கற்றுக்கிறணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் பிற உயிர்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு எதிர்பாராத வகையில் உதவி செய்ய முன்வரணும். அதே மாதிரி நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நபர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு உதவுற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிறணும். அப்படி வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது மிகவும் நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.